இந்த நிகழ்ச்சியில் சீமானின் தம்பி ஸ்டாலின் பாரதி வந்துள்ளார். அவர் அன்புடன் வரவேற்போம். பிஞ்சில படுத்துன்னு கேள்விப்பட்டிருக்கியா? இதுக்கு பிஞ்சில படுத்தது இல்ல, தம்பருதுக நொந்து நூலா போறதுக. மரியாதை கொடுக்கணும். மன்னர்கள் சுதந்திரம் நீ தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ் பால் குடிச்சு வளர்ந்துருந்தீங்கன்னா உனக்கு இந்த அறிவு இருக்கும். நீ ஒரு புறம்போக்கு, பிழைக்க வந்த புறம்போக்கு, வாயை பொத்திக்கிட்டு பொழைச்சிட்டு ஓடி போயிட்டே இரு. பெரியார பேசுகிற இந்தியாவை ஆண்ட மாமன்னர்கள் சக்கரவர்த்திகளும் ஆண்ட பேண்ட எல்லாருமே நம்ம முன்னோர்கள் ராஜாதி ராஜராஜ சோழன்லாம் வாழ்ந்தாங்களே, என்னுடைய முன்னோர்கள் மாமன்னர்கள்லாம் வாழ்ந்தாங்களே, நம்ம முப்பாட்டன்லாம் வாழ்ந்தாங்களே, அவங்க தான் கீழ்ச்சாருன்னு சொன்னீங்க இல்லையா? பிரிட்டிஷ்காரன் வந்த பிறகு 1973 வர்ண முறைப்படி சூத்திரர் அடிமை என்பதை ஒழித்து சட்டத்தின் மூலம் அனைவரும் சமம் என்று கொண்டு வந்தார் பிரிட்டிஷ்காரர். இப்போ நம்ம பாட்ட முப்பாட்ட இருந்தாலும் அவன் எவனுமே எதுவுமே கிழிக்கல. எது பண்ணா மனிதர்மப்படி ஆட்சி செஞ்சான், பார்ப்பனர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தான். அதே மாதிரி 1804 பெண் சிசுக்களை கொலை செய்வதை தடுக்க சட்டமாக்கினார்கள் பிரிட்டிஷ்காரர்கள். வந்தவனே பாட்ட முப்பாட்ட ஆண்டாலும் எவனுமே எதுவுமே கிழிக்கல. 1813 கொத்தடிமை சட்டத்தை ஒழித்தார்கள். அப்போ பாட்ட முப்பாட்ட ஆண்டால அந்த கொத்தடிமை சட்டங்கள் இருந்துச்சு. இதெல்லாம் பிரிட்டிஷ்காரன் ஒழிச்சா அதனால பெரியார் ஆதரிச்சார். 1817 பார்ப்பனர்கள் எந்த குற்றம் செய்தாலும் தண்டனை இல்லை என்பதை ஒழித்தது, அவனுக்கு தண்டனையும் வாங்கி தந்தது பிரிட்டிஷ்காரங்க. பாட்ட முப்பாட்ட ஆண்டால அவன் இதெல்லாம் கிழிக்கல, அதெல்லாம் வேடிக்கை பார்த்தான். அப்ப எங்க பாட்ட முப்பாட்டில பல்லாங்குழி ஆடிட்டு கோழி குண்டு அடிச்சிட்டு இருந்தாங்களா? 1819 சூத்திர பெண் திருமணமானவுடன் 7 நாட்கள் கோவிலில், அதாவது கோவில்களில் பள்ளியறைகள் அங்க பார்ப்பனர்களுடன் இருக்க வேண்டும், புரியுதா? அப்படின்னு கொண்டு வந்தான், அதை ஒழித்தான் பிரிட்டிஷ்காரன். அப்ப எங்க பாட்ட முப்பாட்டில பல்லாங்குழி ஆடிட்டு கோழி குண்டு அடிச்சிட்டு இருந்தாங்களா? நீ ஒரு டுபாக்குரு, உன்னை நம்பாத நம்பாதேன்னு இவங்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன். 1828 குழந்தைகளுக்கு திருமண சட்டம் கொண்டு வந்தான் பிரிட்டிஷ்காரன். பாட்ட முப்பாட்ட ஆண்டாலும் அவளாம் அதை கிழிக்கல. ரசிகரார்களுக்கும் பார்ப்பனர்களுக்கும் சத்திரிகள் மட்டுமே கல்வி என்ற நிலையை மாற்றி சூத்திரர்களும் கல்வி பயில வேண்டும் என்ற சட்டத்தை கொண்டு வந்தது பிரிட்டிஷ்காரன். பாட்ட முப்பாட்ட வாழ்ந்தாலும் அவனை இதெல்லாம் கிழிக்கல. எங்க தாத்தா பெரியார் இந்த மண்ணில் பிறந்ததால் தான் இன்று சேர் போட்டு ஆம்பளைக்கு முன்னாடி நீங்க உட்காடுறீங்கன்னா அதுக்கு காரணம் பெரியார். இந்துக்கள்லாம் யாரு? முதல்ல இந்து என்ன சொல்லி இந்து யாரு? இரியா யோசிக்க முடியா? தப்புன்னு எப்படி அடிக்கிறது? அப்ப யோசி. சிவன் வழிபடுனா யாரு? இந்துக்களா? சிவன் யாரு? சிவன் வந்து ஒரு ஆசீர்வாத கடவுளு, இந்த தமிழ் மக்களுடைய கடவுளு, இந்து மத கடவுள் இல்ல சிவன். எவ்வளவு அறிவா திங்க் பண்றாயா? இது கூட தெரியாம எத்தனை தடவை பெரட்டி பெரட்டி ஓதிச்சிருக்கேன். விநாயகர் யாரு? விநாயகர் வந்து இந்து மத கடவுளு. விநாயகருக்கு தமிழ்நாட்டுக்கு சொல்ல போனா சமன். ஓடி போயிடப்ப பிள்ளையாரெல்லாம் ஓடிடுவாரு. அவனை பாத்தீங்களா? புடிச்சு வச்ச புள்ளியார் மாதிரி ஆயிட்டா. இப்ப நில்றா, இப்படி புள்ளையாருக்கு நேரம். இதுல அடிடா சரியான குடும்பம்னா ஏர்ல பூட்டின ஏர்ம மாதிரி நல்ல துப்பு கேட்ட குடும்பம்.
அவர் தமிழ் தேசியம் பேசுறாருல, உன்ன மாதிரி தமிழ் பேசுறாருல. அப்ப விநாயகர் சதுர்த்திக்கு அவருக்கு தேங்காய்லாம் உடைச்சி குத்தாட்டெல்லாம் ஆடி தேங்காய் பொறுக்கி எல்லாம் பண்ணாரு குடும்பத்தோட சேர்ந்து. ஏன் அவனை கூப்பிட்டு செருப்பால் அடியும், செருப்பு நல்ல செருப்பு இருந்தா அடிய. அவர் எங்கு நடந்தாலும் கண்டிக்கக்கூடிய ஸ்டாலின் பாரதி இதை கண்டிக்கணும். விநாயகர் வந்துட்டு தமிழ் கடவுள் இல்லை, கரெக்டா? யாரு விநாயகர், யாரு பிள்ளையார், ஏன் கும்பிடணும், எதுக்கு கும்பிடணும், எதுவுமே தெரியாது. மானங்கட்டங்க காலாவல் டே. சீமான் சொன்னாரு தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் தர வேண்டும், அவன் தான் தமிழன் சொன்னாரு. தமிழ் முக்கியத்துவம் தருவது மட்டுமல்லாமல் தன் இன்ஸ்டாகிராம் தமிழ்ல போடணும்னு சொன்னாரு. அப்படி யாராவது போட்டாங்கன்னா அவன் தாயை அடுத்தவரும் கூட்டி கொடுத்த சமம் சொன்னாரு சீமான். சொன்னாரா இல்லையா? ஆங்கில வார்த்தை பயன்படுத்தணும் அயோக்கியன் சொன்னாரு. தன் தாயை அடுத்தவரும் கூட்டி கொடுத்தவன் தான் அப்படின்னு சொன்னாரு சீமான். பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. தமிழ் கல்விக்கு முக்கியத்துவம் தரணும் சொன்னாரு சீமான். தன் பிள்ளைகள் எங்க படிக்கிறாரு? அமெரிக்கன் இன்டர்நேஷனல் ஸ்கூல். அந்த ஸ்கூல் ஃபீஸ் எவ்வளோ? 25 லட்சம். ஒரு பையனுக்கு 25 லட்சம், ரெண்டு குழந்தைகளும் 50 லட்சம். பார்த்தாதான் புரியும். சும்மா சீமான் 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 சின்ன பிள்ளைங்க மூலம் செலவு செஞ்சு எல்லாரையும் இந்த ஆள் இப்படி பண்றாரு. எவன் போய் விட்டு போனோம், அவன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான் வேறு சிந்து, எவன் போய் விட்டு பணத்தை சேர்க்கறாரு இவரு? பாவம் ஈழத்த மக்கள் வெளிநாட்டில் போய் வேலை செய்யறாங்க, அவங்க பணத்தை பறிச்சு அபகரிச்சு தான் புள்ளைய போய் சேர்க்கறாங்க. உங்ககிட்ட ஏமாந்தவங்களை நினைச்சு பாத்தியா, எத்தனை பேர் ஏமாந்துருப்பாங்க, எவ்வளவு பெரிய பாவம். நானா யாரையும் தேடி போய் ஏமாத்தல, ஏமாற தயாரா இருந்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன். அந்த ஸ்கூல்ல தமிழே பேசக்கூடாது, ஆ என்ற வார்த்தை பயன்படுத்தக்கூடாது, அம்மா என்ற வார்த்தை பயன்படுத்தக்கூடாது. தமிழ் வழி கல்வி சொல்லிட்டு தமிழ் வழி படிக்க வைக்காம எங்க படிக்கிற பாத்தியா? 25 லட்சம்டா. இதெல்லாம் கட்சியா கர்மம். ரோட்ல துப்புற மாதிரி துப்பிட்டு போற பெரியார் ஒருத்தர் இல்லைன்னா இன்னைக்கு தமிழ்நாடு இப்படி இருக்காது. மற்ற மாநில ஜிடிபி தெரியுமா உங்களுக்கு? மகாராஷ்டிரா முதலிடம், ரெண்டாவது இடத்துல யாருக்காங்க? தமிழ்நாடு இருக்கிறாங்க. ஜிடிபி நீங்க சொல்றீங்களே, இங்க ஐயா பெரியாரா வாட்ச் கொடுத்துட்டு போன எல்லாத்தையும். ஒண்ணு உடன்பாடு டேய், நீங்க எல்லாம் உருப்படுவீங்களாடா, படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனா பலான பலான மேட்ரு கிசுகிசு பேசுறீங்க. என்ன கொள்கை உடன்பாடு? தமிழ் தேசிய கொள்கை இருந்தது போன தமிழ் மக்களுக்கான. தமிழ் தேசிய கொள்கை தமிழ் தேசியம் பேசாரு இல்லையா? டேய் களிமண் மண்டையா, அங்க பார். தமிழ்தான் உயிர் மூச்சு என மேடைக்கு மேடை மைக் பிடித்து முழக்கமிடும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் சமஸ்கிருதத்தில் மந்திரம் மோத வழிபாடு நடத்தினார். இதெல்லாம் கட்சியா கர்மம். அந்த மாதிரி லட்சணம் இருக்குது. இவர் எப்படி தமிழ் தேசிய பேசுகிற நீ? அப்புறம் என்னத்துக்கடா போங்கடா, போய் புள்ள உண்ணில படிக்க வைங்க. பிசுறு மசுறுன்றான பொழுது யார் தெரியுமா? நீ பிசுறு. நான் பிசுறா இல்லையாங்கிறது அடுத்த விஷயம். அப்ப அவர் மசுறா? அவர் சொல்றத சொல்லிட்டு போறதா சொன்னாரு. என்ன ஆதரிக்கிற பிசுறு, நான் மசுறுன்னா அவரு. இவளுக்கு பேட்டிய முடிக்கிறக்குள்ள என் வேட்டிய உரி உள்ள இருக்க போட்டி எடுத்தாலும் எடுப்பாங்க. கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு விடுங்கம்மா, அம்மா கரையில கொஞ்சம் வேலை இருக்கு. அவர் தானா சொன்னாரு? நான் சொல்லடா ஐயா. அவங்க எல்லாம் அப்படிதான் பேசுவாங்க. இவங்க திராவிட கட்சியில சரி இல்ல, அவங்க எல்லாம் பொறுக்கிங்களா அப்படிதான் பேசுவாங்களா? பொறுக்கிங்களா அப்படி பேசுவாங்க, பிசுறு மசுறுன்னு. அவர் பொறுக்கியா போ அவரு? என்னடா கடைசியில சீமான பொறுக்கின்னு சொல்லிட்டேன். என்னடா என்ன போட்டு கொடுக்குற?
என்ன பண்றது இப்ப சீமான திருத்தவே முடியாது. ஆமா திராடு கட்சியில திருத்தவே முடியாது. உன்னை வளர்த்தாரே பிச்சைக்காரன், அவ மட்டும் இப்ப எதிரில் வந்தா அவனுக்கு பத்மஸ்ரீ பட்டமே கொடுத்துருவேன். தம்பி திராவிட கட்சி இல்லைன்னா இன்னைக்கு வந்து சமூக நீதி இங்க இல்லாம இருந்திருக்கும். புரியுதா? கல்வியில, பொருளாதாரத்துல, சமூக நீதியில எல்லாத்துல முன்னிலையா இருக்குது. படா மசூரம் அப்படிதான் இருக்குது, பிசுரம் அப்படிதான் இருக்கு. எல்லாருக்கும் 1000 ரூபாய் கொடுத்து அடிமையா ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காதே. பிரச்சாரத்துக்கு இனிமே இப்பெல்லாம் தனியெல்லாம் வராது. வீட்டுல எல்லாம் பெரிய வந்தா வருஷம் மக்கள் காசு வாங்கினா நாயின்ற. அப்ப நீ காசு வாங்கினி, அப்ப நீ யாரு? அது யா விருப்பம், அவங்க குத்தர். நான் போன என்ன பயன்டா? நீங்க எல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். அங்க ரத்த ஆறு ஓடுது, இங்க ரூம் போட்டு கூத்தடிச்சு இருக்காரு மதுரையில அவரு. மாமாவை நீ நல்லதா நினைக்காத. என்ன மாமா இப்படிலாம் சொல்றீங்க? இது ஐயோ, இது பொம்பளை பிடிக்க தோணடா இது. அதுக்கப்புறம் தான் பேன் ஃபாலோவிங் அதிகமாயிடுச்சு. கேர்ள்ஸ் ரொம்ப ஃபாலோ பண்ணுறாங்க. அப்பா நான் அப்படி போவேன், அப்போ சலையர் சீமண்டி சீமண்டின்னு. ஏ ஒரு சிடுமுஞ்சி நினைச்சா இவன்ட்டு ரொமான்ஸ் இருக்கு போல் இருக்கு அப்படின்ட்டு. மைனர் குஞ்சுனா ஊரே நடுங்குது. மைனர் குஞ்சு பழக்கப்பட்டவரா சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்.